हेलो फ्रेंड्स इधर उंगल रिकी समेल इनकी नम्बर चेनल पाक पड़े टी केक से मु पाक और कन्नाडी बउल अंजु मुट ना एपें नम्बर उड़ी ऊतिकल इतमारी उड़ी ऊतीट पुरु स्पून वनीला एसेंस सेतको சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் நீங்கள் இதில் அடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நான் பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இதே போல் நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் பீட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்களா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இல்லை க்ரீமியாக வர மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கலரு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி க்ரீமியாக அடித்த பிறகு இதில் நான் முக்கால் டம்ளர் சுகர் நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பவுடர் பண்ண பிறகு இந்த பவுடர் பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட்டரில் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா அடித்த பிறகு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர் மைதா எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி பபுள்ஸ் எதுவும் இல்லாத நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. அதுக்காக சலிச்சுக்கிறோம். சலிச்சுட்டு அந்த பேக்கிங் சோடா சால்ட் எல்லாத்தையும் நல்லா ஈவனாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிறதான அந்த எக்கில் இந்த மாவு சேர்த்து லைட்டாக அப்படி கலந்துக்கோங்க. இப்போ ரொம்ப வேகமாக அடிக்க வேண்டாம், லைட்டாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லா மாவுமே ஒரே டைமில் சேர்த்தாதீங்க, நல்லா கலந்துக்க முடியாது. அதே போல் பபுள்ஸ் இந்த மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கால் டம்ளர் ஹாட் மில்க் இதில் சேர்த்துக்க போகிறேன். மில்க் சேர்த்து இதை லைட்டாக அந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதில் கால் டம்ளர் ஆயில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கேக் மோல்டில் லைட்டாக அந்த பட்டர் எடுத்து இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் தேய்ச்சி விட போகிறேன். இந்த மாதிரி கார்னர்லேயும் தேய்ச்சிக்கோங்க. இது மேலே பட்டர் ஷீட்னா இது மேலே அரேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிறதான அந்த கலவையை இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ நான் குக்கருக்குள்ளே இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 30-40 நிமிஷம் நம்ம சிம்மில் அப்படியே நம்ம விட்டுருவோம். பாருங்கள் ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ செக் பண்ணுறேன். ஒரு ஸ்டிக் எடுத்து நான் இதில் செக் பண்ணுறேன் எப்படி கேக் வெந்திருக்கான்ட்டு. பாருங்கள் எதுவும் ஒட்டலை, கேக் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் மோல்டுலேருந்து நான் எடுக்க போகிறேன்.
பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ நான் கார்னர் நாங்கள் பிரித்து காட்டுறோம் பாருங்கள், எப்படி ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த கேக்கினுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டையும் நம்ம பிரிச்சிடலாம் பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் கேக். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கேக்கு கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் எப்படி ஈவனாக இருக்குன்னு பாருங்கள். டீ கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.